இந்நிலையில் தான் ஆறுமுகத்தின் மனைவியான பிரியங்காவுக்கு வயது இருபத்தி மூணு என்பவருக்கும் மகாமுனிக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு ஆறுமுகம் வீட்டில் இல்லாத போது மகாமுனியும் பிரியங்காவும் உல்லாசமாக இருந்துள்ளனர் நேற்று முன்தினம் ஆறுமுகம் வேலைக்கு சென்றுவிட்டு இரவில் வீட்டிற்கு வந்தபோது மகாமுனியும் பிரியங்காவும் தனிமேல் இருந்ததைக் கண்டு ஆறுமுகம் அதிர்ச்சி அடைந்து ஆத்திரமும் அடைந்துள்ளார் இதனால் வீட்டில் இருந்த அறிவாலை எடுத்து வந்து மனைவி மற்றும் கள்ளக்காதன் ஆகியோரை சரமாரியாக வெட்டினார் பலத்த காயமடைந்த இருவருமே குளித்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அங்கிருந்து மகாமுனியை திருச்சி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து மகாமுனியின் மனைவியான மோகன பிரியா கொடுத்த புகாரின்படி கோதமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து ஆறுமுகத்தை தற்போது கைதும் செய்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது